பள்ளிக்கல்வித்துறை செய்திகள். 13,331 தற்காலிக ஆசிரியர்கள் நியமனம், வழிகாட்டுதல்கள் பள்ளிக்கல்வித்துறை வெளியீடு. அரசு பள்ளிகளில் தற்காலிக ஆசிரியர்களை நியமனம் செய்வது தொடர்பாக பள்ளிக்கல்வித்துறை சில வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் 13,331 காலி இடங்கள் நிலவுகின்றன. இவற்றை பள்ளி மேலாண்மை குழு மூலம் தற்காலிக ஆசிரியர்களை கொண்டு தொகுப்பூதியத்தில் நியமனம் செய்ய வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டிருந்தது. இதற்கான பணிகள் தற்போது பள்ளிகளில் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையே இடைநிலை பட்டதாரி ஆசிரியருக்கான மாவட்டமிட்டு மாவட்டம் மாறுதல் கலந்தாய்வு ஜூலை 7-8 தேதிகளில் நடைபெறவுள்ளது. அதனால் மாறுதல் கலந்தாய்வு முடிந்த பின் தற்காலிக ஆசிரியர் பணி நியமனத்தை மேற்கொள்ள வேண்டுமென கோரிக்கைகள் எழுந்தன. அதை ஏற்று தற்காலிக ஆசிரியர் பணி நியமனம் சேர்ந்த புதிய வழிகாட்டுதல்களை பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கான மாவட்டமிட்டு மாவட்ட மாறுதல் கலந்தாய்வு நடத்தி முடிக்கப்பட்ட பின்பு தற்காலிக ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ளப்பட வேண்டும். இதனுடன் வழங்கப்பட்டுள்ள வழிகாட்டுதல்களை பின்பற்றி புகார்களுக்கு இடமளிக்காதவாறு காலி பணியிடங்களை தலைமை ஆசிரியர்கள் நிரப்ப வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை அறிவுறுத்தியுள்ளது. இதேபோன்ற பள்ளிக்கல்வித்துறை TRB செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நண்பா, நன்றி, வணக்கம்.